எஸ்டிஆர் ரசிகர்கள், ஜிவிஎம் ரசிகர்கள், ஏஆர்ஆர் ரசிகர்கள், அதையும் தாண்டி ஏஒய்எம் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் கிச்சடி சார்பா நாங்க வணக்கம் வச்சுக்கிறோம். அச்சம் என்பது மடமையடா படம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்திலிருந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் ஒரு அஞ்சு விஷயம் கத்துக்க முடியும்னு எங்களுக்கு தோணுச்சுங்க. அதுதான் இப்போதைக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம். போயிடலாமா? சில பல விஷயங்களை செய்யும் போது நாம இருக்கிற இடத்தோட டோரை லாக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், குளிக்கிறது, துணி மாத்துறது, அதுக்கப்புறம் ஒரு லாஜுக்குள்ள வில்லனை போட்டு தம்சம் பண்றது, இப்படி எதுவா இருந்தாலும் மறக்காம டோரை லாக் பண்ணுங்க. பாப்பா மட்டும் இல்ல, நீங்களும் தாப்பா போடணும். எப்பவுமே வெட்டியா இருக்கிற நம்ம கூட கேரம் போர்டு ஆடுறதுக்கு, எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பி வர்றதுக்கு, அப்படி கிளம்பி வரும்போது நம்ம ஆள் வந்துருச்சுன்னா மச்சா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டாடா காமிச்சு கிளம்பி போறதுக்கு மட்டும் இல்லைங்க, சில நேரத்துல உயிரை கொடுக்கறதுக்கு கூட இந்த காலத்திலயும் நண்பர்கள் இருக்காங்க. தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தங்கச்சிங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வாண்டடா கொண்டு வந்து ஒருத்தங்க வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொன்னாலும் முதல்ல வேணான்னு சொல்லணும். அதையும் மீறி அவங்க வலுக்கட்டாயமா கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த பொருள் எடுத்து காமிச்சிடுறது ரொம்ப நல்லது. ஒரு பில்டிங்கோட கிரவுண்ட் ஃபுளோர்ல நீங்க இருக்கீங்க, 9வது மாடியில வேற ஒருத்தர் உங்களை கெட்ட கெட்ட அதில் திட்டான்னு வச்சுக்கோங்களேன், கீழிருந்தே அவனை திட்டினா அவன் காதல விழாதுங்க. அதனால படிப்படியா மேல ஏறி அவ லெவலுக்கு போய் அவ சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறது தான் சரியான விஷயம். அப்படி ஏறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, 920 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல. 9 கோள்களும் முச்சம் பெற்ற ஒருவன் 9 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும், அந்த ஒரு நேரத்துல மக்கள் கையில காசே இல்லாம ஏடிஎம்ல கியூவா நின்னாலும் அந்த படம் ஓடுற தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகும். நன்றி, வணக்கம். மறக்காம கிச்சடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.